ரஞ்சன் ராமநாயக்க இன்று முழு இலங்கையிலும் பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் ரஞ்சன் ராமநாயக்க தொடர்பான விடயம். இன்று காலை 10 மணியிலிருந்து கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலையில் பெருந்திரளான மக்கள் ரஞ்சனுடைய விடுதலைக்காக ஒன்று கூடி இருந்தார்கள். ரஞ்சனுடைய விடுதலை கொண்டாடுவதற்காக அவர்கள் ஒன்று கூடி இருந்தார்கள். அனைத்து ஊடகங்களும் சிறைச்சாலைக்கு முன்பு குவிக்கப்பட்டிருந்தன. எல்லா ஊடகங்களிடமும் தலைப்புச் செய்தி இன்று ரஞ்சன் ராமநாயக்க தான். யார் இந்த ரஞ்சன் ராமநாயக்க என்பதனை பார்ப்பதற்கு முன் இரண்டு நாட்களுக்கு முன்பு இலங்கையிலே 300க்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிக்கப்பட்டது. முக்கியமான ஊடக வலைத்தளங்களிலே இந்த இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்ட 300 பொருட்கள் தொடர்பாகவும் கதைத்திருக்கின்றார்களா? இன்று காலையில் தான் ஹிரு டிவியில் கூட தொலைபேசி இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனோடு சேர்ந்து 300க்கு மேற்பட்ட இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் என்று ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதுவும் மேலோட்டமாகத்தான் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதிகளவான செய்தி வலைத்தளங்கள் கூட இது தொடர்பான பூரண பதிவினை வழங்கவில்லை. சாதாரணமாக 300க்கு மேற்பட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறி சென்று விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஏன் அதிகமானோர் தற்பொழுது அமைதியாக இருக்கின்றார்கள்? சில ஊடகங்களில் லக்ஸரி பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது என்று மாத்திரம் கூறியுள்ளார்கள். இதுதான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அடக்குமுறையின் வெற்றியாகும். உண்மையிலேயே அதிகமான ஊடகங்கள் சில விடயங்களை தற்பொழுது கதைப்பது கூட இல்லை. கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஊடகங்கள் எவ்வாறானதொரு பயத்தினை கொண்டிருந்ததோ அது போன்ற ஒரு பயத்தினை தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊடகங்களும் கொண்டுள்ளது. ஊடகங்கள் பயந்து நடங்கிய அப்படியான சந்தர்ப்பத்திலும் கூட கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் 2.5 வருடங்களில் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். அதாவது கோட்டா மீது கொண்டுள்ள பயத்தினை குறிப்பிட்ட காலத்திற்குள் மக்கள் மறந்துவிட்டார்கள் அல்லது எதிர்த்து போராடிவிட்டார்கள். தற்பொழுது மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது ஒரு பாரியதொரு பயம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த பயமானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம்தான் நீடிக்கும். அத்தோடு இறக்குமதி தொடர்பான விடயத்திற்கு வருவோம். இந்த இறக்குமதி தடைகள் தொடர்பாக நான் காணொலி ஒன்றினை பதிவிட்டிருந்தேன். தற்போதைய சூழ்நிலையில் உள்நாட்டு உற்பத்திகள் மேம்படுத்தப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும். இறக்குமதி பொருளாதாரத்திலிருந்து ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு எங்களுடைய பொருளாதார முறைமைகள் மாற்றப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும். இருப்பினும் அது படிப்படியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரே தடவையில் தடைகளை பிறப்பிப்பதனால் அதிகம் பாதிக்கப்பட போவது மக்கள் தான். குறைந்தது இறக்குமதி தடைகளை விதிப்பதற்கு முன் உள்நாட்டு உற்பத்திகளை எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், உள்நாட்டு உற்பத்திகளை மேற்கொள்வதற்கான வழிகாட்டல்களை கூட இலங்கை அரசானது மக்களுக்கு உரிய முறையில் வழங்கவில்லை. இவ்வாறு எந்தவிதமான வேலை திட்டங்களும் இன்றி உள்நாட்டு உற்பத்திகளை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களும் இன்றி இறக்குமதியை தடை செய்திருப்பது நிச்சயமாக மக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். நான் ஏன் இதனை மீண்டும் இந்த காணொலியில் குறிப்பிடுகின்றேன் என்றால் இறக்குமதி தொடர்பாக இவ்வளவு தடைகள் விதிக்கப்பட்டும் எந்த ஒரு ஊடகமும் இதனை பெரிதாக பேசவில்லை. ஆனால் இன்று ரஞ்சன் ராமநாயக்க அவர்கள் விடுதலையாவதை அனைத்து ஊடகங்களும் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. அதிகமான மக்கள் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள். ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்த ஒரு மகானாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராட்டப்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான கேம்பெயின்களும் தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரஞ்சனை விடுதலை செய்வதற்காக பாடுபட்ட அமைச்சர்கள், இதற்கு பின்னால் இருந்த ஜனாதிபதி என்று பல்வேறுபட்ட கேம்பெயின்கள் தற்பொழுது சோசியல் மீடியாக்களிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலே இதுதான் காலத்தின் கொடுமை. ஆண்கள் பெண்களுடைய உள்ளாடைகளை இறக்குமதி செய்வதற்கு கூட அரசு இறக்குமதி தடையினை விதித்துள்ளது. அதாவது உள்ளாடைகள் இல்லாமல் பாதையிலே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை மறந்து மக்கள் ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை பற்றி பேசிக் கொண்டும் அதை கொண்டாடி கொண்டும் இருக்கின்றார்கள். மக்களுடைய உரிமைகளுக்காக கதைத்த நபர்கள் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழால் கைது செய்யப்பட்டு பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். மக்கள் அவர்களை மறந்து, அவர்கள் மீதான அடக்குமுறைகளை மறந்து ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்ததற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஜனநாயகத்தை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் 2 நாட்களில் மறந்து விடுவார்கள் என்பது உண்மைதான். எனவே இது எவ்வாறு இருப்பினும் இன்னும் சில நாட்களுக்குள் உள்நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய உள்ளாடைகளை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். கோமணம் கட்டுவதனால் சொரிச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுவதாக வைத்தியர்கள் எச்சரித்துள்ளார்கள். ரஞ்சன் ராமநாயக்க அவர்கள் 1963 மார்ச் 11 நீர்கொழும்பு என்கின்ற பிரதேசத்தில் பிறந்தார். 2008 இவருடைய அரசியல் பயணம் ஆரம்பமானது. 2010 இரத்தினபுரி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இவர் ஒரு சிறந்த நடிகர், சிறந்த பாடகரும் கூட. இலங்கையினுடைய கலைத்துறையில், குறிப்பாக சினிமா துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்ட நபர் ஆவார். அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய சினிமா துறையிலே பல விருந்துகளை பெற்ற ஒரு நடிகரும் இவராவார். இவர் முதல் தடவையாக 2010 கைது செய்யப்பட்டார்.
பிடிக்கப்பட்டார் கண்டி பிரதேசத்தின் ஆசிரியை ஒருவர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி 1 மில்லியன் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டதாக ரஞ்சன் ராமநாயக்கா மீது புகார் வழங்கியிருந்தார் இதற்கமைவாக ரஞ்சன் ராமநாயக்கா அவர்கள் 2010 ஆண்டு கைது செய்யப்பட்டார் 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 4 திகதி உரிமம் காலாவதியான துப்பாக்கியை வைத்திருந்ததற்காகவும் வயது வந்தோர் பார்வையிடும் சில டிவிடிக்களை வைத்திருந்ததற்காகவும் ரஞ்சன் ராமநாயக்கா அவர்கள் கைது செய்யப்பட்டார் அத்தோடு 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 12 திகதி நீதிமன்றத்தினை அவமதித்த குற்றத்திற்காக 4 வருட கடூழிய சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7 திகதி அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்தார் எனவே இவரை பற்றி ஒரு சுருக்கமான தகவல் குறிப்பை தான் தற்பொழுது உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் அரசியல் தொடர்பாகவும் அரசியலில் உள்ள தில்லுமுல்கள் தொடர்பாகவும் அரசியல்வாதிகள் அனைவரும் நண்பர்கள் என்று கூறுவது தொடர்பாகவும் பல்வேறு விதமான முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தவர் ரஞ்சன் ராமநாயக்கா இவருடைய இந்த பேச்சானது இன்றும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு பேச்சாகும் இருப்பினும் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பொதுமன்னிப்பு வழங்குமாறு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்தே பரிந்துரை செய்யப்பட்டு வந்த விடயமாகும் ஆனால் பல காரணங்களுக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பொதுமன்னிப்பினை வழங்கவில்லை சுருக்கமாக சொல்ல போனால் ரஞ்சனை வைத்து ஒரு மாபெரும் கேம்பெயின் ஒன்றையே நடாத்தி முடித்து விட்டார்கள் உண்மையிலேயே ஒரு மாதத்திற்கு முன்பே ரஞ்சன் ராமநாயக்கா அவர்கள் விடுதலையாக இருக்க வேண்டியவர் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்குவது என்பது அவ்வளவு கஷ்டமான விடயமல்ல ஜனாதிபதி நினைத்தால் அவருடைய பலத்தை பயன்படுத்தி ஒரு மணித்தியாலத்தில் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பொதுமன்னிப்பு வழங்கியிருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை ரஞ்சனை நன்றாக பயன்படுத்திக் கொண்டார்கள் சரியான தருணம் வரும் வரையில் ரஞ்சனை விடுதலை செய்வதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி பல கைதுகள் நடைபெற்று முடிந்தவுடன் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அடக்குமுறைகள் கட்டவிழ்ந்து விடப்பட்ட பின்னர் அறகலேவுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த பின்னர் இலங்கையிலே IMF ஆனது பேச்சுவார்த்தைகளுக்கு வந்த சமயத்தில் ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொது மன்னிப்பினை வழங்கியுள்ளார் இதுதான் சாமர்த்தியம் ஒரு விடயத்தை வைத்து மக்களை முட்டாளாக்கி அந்த விடயத்திலிருந்து உச்ச பயனை பெற்றுக் கொள்வதுதான் சாமர்த்தியம் எனப்படும் அந்த சாமர்த்தியத்தின் விளைவாகத்தான் இன்று ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது அதிகமானோர் ஊடகங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவினையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் மக்களாகிய நீங்கள் இவற்றையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் விளையாட்டை திறம்பட செய்யக்கூடிய நபர் ரணில் என்பதனை அவர் இன்றும் நிரூபித்து விட்டார் அது மட்டுமல்லாமல் ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் விடுதலையாகி ஓரிரு நிமிடங்களிலேயே அவருக்கு ஒரு பதவியும் வழங்கப்பட்டு விட்டதாக மனுஷ நாணயக்கார் அவர்கள் ட்வீட் மூலம் தெரிவித்துள்ளார் அதை ரஞ்சன் ராமநாயக்கவும் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் கூறியுள்ளார் ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் ஊடகங்களுக்கு முன் சில விடயங்களை தெரிவித்திருந்தார் அதாவது தான் இதற்கு பிறகும் வாய் திறந்து ஏதாவது பிழையாக கூறிவிட்டால் தண்டனை மீண்டும் முதலில் இருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளதாகவும் இதனால் இதற்கு பிறகு நான் வாய் திறக்கப் போவதில்லை என்றும் ஊடகங்கள் முன் கருத்தை தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே அவருடைய வாய் அடைக்கப்பட்டே பல்வேறு விதமான நிபந்தனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டே விடுதலை செய்யப்பட்டுள்ளார் எனவே மக்கள் எதிர்பார்த்ததை போன்று மீண்டும் பழைய ரஞ்சன் ராமநாயக்கவை மக்கள் ஒருபொழுதும் காண மாட்டார்கள் ரஞ்சனுடைய விடுதலை ஒரு புறம் சந்தோஷத்தினை அளித்தாலும் மறுபுறம் நிச்சயமாக அவர் ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தப்படுவார் என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் ரஞ்சனுடைய விடுதலையினால் இன்று மக்கள் பல்வேறு விதமான விடயங்களை கூட மறந்துவிட்டார்கள் இது போன்ற கேம்பெயின்களுக்குள் சிக்கிக் கொண்டு விட்டார்கள் மக்களிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் தயவு செய்து இந்த சூழ்ச்சிகளுக்குள் இந்த கேம்பெயின்களுக்குள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் இந்த நாட்டினுடைய உண்மையான பிரச்சனையை மக்களாகிய நீங்கள் ஒருபொழுதும் மறந்துவிட வேண்டாம் நன்றி வணக்கம்